இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 3 நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படும் வறண்ட வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெல்லினை அறுவடை செய்யவும். கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் தங்களின் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்க 2 மில்லி ஃபூட்டாக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆடுகளில் வெளிப்புறங்களில் பூச வேண்டும். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் டிண்டா. காய்கறி பயிர்களில் ஒன்றான டிண்டா சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுடைய வண்டல் மண் ஏற்றது. அண்ணாமலை மற்றும் அர்கா டிண்டா ஆகிய டிண்டா ரகங்கள் சாகுபடிக்கு சிறந்ததாகும். டிண்டா சாகுபடி செய்யும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி 1.5 மீட்டர் இடைவெளியில் வாய்க்கால் அமைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 3.5 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரடி கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். விதைக்கும் முன் நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின்னர் வாரம் 1 முறை நீர் பாசனம் செய்ய வேண்டும். 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் மற்றும் 10 கிலோ தழைச்சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். விதைப்பு செய்த 90வது நாளில் 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 10 டன் டிண்டா அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.